னான்சி புதுசாக வர இமிக்ரென்ட்ஸ்க்காகவும் இல்லை இங்கே இருக்க சில பேர் கூட ப்ராடக்ட்ஸ்லாம் எந்த எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுற வகையில் தான் இந்த ப்ளேலிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் நான் ஏற்கனவே பெட் ஸ்டோரி மேட்ரஸ்க்கான ரிவ்யூஸும் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து சம்மருக்கு முக்கியமான தேவையான ஃபேன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது தாங்க நாங்கள் வாங்கியிருக்க லஸ் கோட் டவர் ஃபேன் இது வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இங்கே நிறைய வீட்டில் வந்து சீலிங் ஃபேன் வர்றதில்லைங்க அந்த அதுவும் சம்மரில் வந்து நம்மளால் வந்து எந்நேரமும் ஏசி போட முடியாது ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபேன் தேவைப்படுதுன்றதுனால தான் நாங்கள் ஒரு ஃபேன் வாங்கியிருக்கோம் ஏன் நாங்கள் வந்து பெடஸ்டல் ஃபேன்ஸ் இல்லை டேபிள் ஃபேன் போகல அப்படின்னா குழந்தைங்களுக்காக தான் அதை அந் அந்த மாதிரி ஃபேன்ஸும் இங்கே இருக்குது ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அது சேஃபாக இருக்காது ஏன்னா திடீர்னு கையை உள்ளே விட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அது அது அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் யோசித்து தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி டவர் ஃபேன் வாங்கினோம் ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிமோட்டோட தான் வருது ஸோ இந்த ரிமோட்லேயே நீங்கள் இதை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதுதாங்க அந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சு அதே மாதிரி இதில் வந்து ஃபேன் ஸ்பீடையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஸ்விட்ச் தான் இது ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரி ஒன் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டைம் வரும் செட் பண்ணிக்கலாம் ஆட்டோ ஆஃப்காக ஒன் டூ ஃபோர் ஹவர்ஸ் அது ஆசிலேட்டிங் ஸ்விட்ச் ஸோ நான் இப்போ இதை ஆன் பண்ணுறேன் ஃபேன் ஸ்பீட் வந்து த்ரீல வச்சுருக்கேன் ஆசிலேட்டும் போ போட்டு விடுறேன் சூப்பராக காற்று வருதுங்க இதில் வந்து கிட்ஸுக்கு வந்து இது சேஃபாக இருக்குது ஏன்னா வந்து அவங்க அந்த விரல்லாம் நம்ம உள்ளே விட முடியாது ஆனால் ஒரு ப்ரா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது வந்து பேஸ் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து இதை தள்ளி விட முடியுது ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அவங்க இதை பிடிச்சி தள்ளி விட்டு ஆனால் அவங்களோட சேஃப்டிக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஃபேனும் வரைக்கும் விழுந்து எந்த ப்ராப்ளமும் ஆகல பட் ஆனால் அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால வந்து தள்ளி விட்டுற முடியுது ஆனால் வந்து மற்றபடி இது வந்து சூப்பராக இருக்குதுங்க இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த ரேடியஸில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காற்று வரும் அதுதான் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஆசலேட்டிங் ரேடியஸில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காற்று வரும் சீலிங் ஃபேன் அளவுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தான் அஃப்கோர்ஸ் நம்ம அதை அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது இதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும் பட் மற்றபடி இந்த ஃபேன் உண்மையிலே சூப்பராக இருக்குது இதனுடைய ரேடியஸ்லேயே ந ஃபேன் நம்ம ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிட்டா உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா காற்று வருதுங்க நம்ம வேணும்னா இன்னொரு ஃபேனும் வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம எல்லா எல்லா இடத்துக்குமே நம்மளுக்கு இது காற்று வரும் ஸோ நான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் இந்த ரேடியஸில் மட்டும்தாங்க நம்மளுக்கு காற்று வரும் அது ஒன்று தான் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் மற்றபடி இந்த ஃபேன் ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த ஃபேன் பிடிச்சிருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்கிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்